உலகத்தில் வந்து பிறந்தவங்க யாருமே திருடணும்னு சொல்லிட்டோ தப்பு செய்யணும்னு சொல்லிட்டோ யாரும் பிறக்கிறது இல்லை. ஆமாம், யாருமே விரும்பி கெட்டவன் பிறக்கிறதே கிடையாது. கெட்டவன் பிறக்கிறது இல்லை, கெட்டவனா நான் இருக்கணும்னு நினைக்கிறதும் கிடையாது. சரி, கெட்டவனா சாவதும் கிடையாது. கெட்டவனா சாவதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க, இவன் என்ன வந்து எவ்வளோ ஏமாத்தினா. ஆமாம், இவ்வளோ எவ்வளோ வந்து எது ஏமாத்துச்சு? இந்த மனிதன் மனிதன் ஏமாத்தல, உடல் ஏமாத்துச்சு. அப்ப மனிதன் வந்து நான் ஏமாத்தல, என் உடம்பு தான் ஏமாத்துச்சு. உடல் இல்லாத மனம் பேசாது, உடல் இல்லாத மனம் பேசாது, ரெண்டும் சேர்ந்தா தான் பேசும். அப்போ உடல் இருக்கும்போது 1000 வாட்டி சொல்றான், ஐயோ நான் ஏமாத்தலையா, நான் நல்லவன் அப்படின்னு சொல்றான். ஆனா உடலை விட்டு உயிர் காயின்றதுன்னா சொல்ல முடியாது. இப்போ அந்த தப்புக்கு அவன் வந்து பொறுப்பாக மாட்டானா? பொறுப்பு அவன் தான் பொறுப்பு, வேற யார் பொறுப்பாவான்? ஆத்மா பொறுப்பா, மனசு பொறுப்பு? மனம் தான் பொறுப்பு, உடல் பொறுப்பே கிடையாது. அப்ப மனுஷன் மனுஷன்னா மனம் தானா? ஆமா. ஆத்மா கிடையாது? ஆத்மா கிடையாது. ஆத்மாவுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு எப்படி இருக்கும்? தொடர்பு மனசுக்கும் அதுக்கும் தான் தொடர்பு, மனுஷனுக்கு தொடர்பு கிடையாது. மனசுக்கும் ஆத்மாவுக்கும் தான் தொடர்பு. நல்ல ஆத்மான்னு சொல்றாங்க, நல்ல நல்லதை செய்தா நல்ல ஆத்மான்றாங்க, திருட்டு வேலையை செய்தா திருட்டு ஆத்மான்றாங்க. ஆத்மாவுக்கு அது வந்து அது நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாதுன்றது செய்யறது மனசுங்கிறீங்க, மனசு தான் செய்யறது கெட்டதுன்றீங்க, மனசு தான் நல்லது செய்யறீங்க. ஸோ அப்போ ஆத்மாவுக்கு அந்த அப்பழுக்கற்ற அப்படியே இருக்கு, ஜோதி மாதிரி இருக்குது. சரி, அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆத்மாவை கெட்ட ஆத்மான்னு ஏன் சொல்கிறாங்க? மனசுக்கு மனுஷன் எதுவுமே முழுமையாக அறியறது இல்லை. இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் சொல்கிறான் உயிர் போயிடுச்சுன்றான், அதையே பார்க்கல. ஒருத்தன் சொல்கிறான் செத்து போயிட்டான்றான், ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுன்றான். இதை யார் பார்த்தது? யாரும் பார்க்காதையே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யாரோ சொன்னான் பாரு, அதை எதுக்கும் சொல்லிங்கிறான். ஒரு மனுஷன் இறந்து போனால் அவங்கள காலமாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதான் காலமாயிட்டாருன்னா இப்போ செத்து போனாருன்னு சொல்லணும், இல்லை உயிர் போயிடுச்சுன்னு சொல்லணும். சரி, காலமாயிட்டார்ன்ற ஒரு அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாங்க? வயசாகி போயிட்டாரு, இவருக்கு முடிஞ்சு போச்சு, அதுதான் காலமாயிட்டாருன்றது. இல்லை சின்ன பிள்ளைங்க கூட இறந்து போனால் காலமாயிட்டான்னு சொல்கிறாங்க. அது காலமாயிட்டார்ன்னு சொன்னால் அவன் அறியாமல் சொல்கிறான். யா அதான் சொன்னேன், யாரோ சொல்கிறதெல்லாம் நம்ம பேசிங்கிறோம், நமக்கு சுயமாக பேச தெரியும். சொல்கிறது தப்பு, அந்த மாதிரி ரைட்டான்றது அவன் தான் முடிவு பண்ணும். நமக்கு எதுக்கு அந்த முடிவு? அவனா சொல்கிறவன் தான் முடிவு பண்ணிக்கணும். இல்லை நம்ம வந்து அது அலசி 6000னால அலசி 6000னால உயிர் பிரிஞ்சுது, அதுதான் சரியான வார்த்தை. அதுக்கு உடலை விட்டு உயிர் பிரிஞ்சுது, உடலை விட்டு உயிர் உயிர் பிரிஞ்சிச்சு, அதுதான் உண்மையான வார்த்தை. மீதி எல்லாம் அறியாமையில் சொல்கிற விஷயந்தான். அந்த உயிர் பிரிஞ்சு எங்கே போகுது? அது எங்கேயுமே போகுது, இந்த உலகத்தோட இயற்கையோடவே இருக்கும். ஒரு கருவில் போய் திருப்பி கலந்துடும், மறுபடியும் இன்னொரு கருவில் போய். ஆமாம், பிறப்பு எங்கே? இந்த நான் இப்போ இருக்கிறீங்க, போன வாட்டி எங்கே இருந்தீங்க? இல்லாமல் இப்போ எப்படி வந்தீங்க? இப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புறம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு இந்த இப்போ வந்து நான் ஞானத்தை பெற்றேன்னாக்கா சரி, இந்த ஞானம் எனக்கு 7 பிறப்புலையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஞானம் தொடர்ச்சியாக வருமா? தொடர்ச்சியாக வராது, அப்படியே நின்றுடுமா? நின்றுடும், அவர் மறுபடியும் போயிடும். ஆனால் அந்த 7 பிறப்புக்கு செய்த பாவம் ஆகிடும். அந்த ஒரு ஞானி அங்கே உருவானதில்ல, அதை தான் சொல்கிறது. அதை 7 பிறப்புக்கும் அந்த ஆத்மா செய்த ராமகிருஷ்ணர் இருந்தார், அவர் ஞானி, அவருக்கு வம்சம் இல்லை, அதனால் அது அவரோட முடிஞ்சது. வள்ளலார் இருந்தார், அவருக்கு வம்சம் இல்லை, அதனால் அவரோட முடிஞ்சது. சாய்பாபா இருந்தார், அவருக்கு வம்சம் இல்லை, அவரோட முடிஞ்சது. ரமணர் இருந்தார், இதே மகானுடைய வாழ்க்கை மகானோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு அப்புறம் வரவங்கெல்லாம் மகான் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்கள வழிபடுறதால மகான் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மகான் ஆகிறது அவனுடைய உடல்லேருந்து அவன் ஊறி உருவாகி கிளம்பணும். அது அவங்க மூதாதையர்களும் மகானாக இருந்தான்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் மகானாக இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ விவேகானந்தர் மகான், விவேகானந்தர் அப்பா வந்து கோர்ட்டில் வக்கீல், அவங்க தாத்தா என்னவா இருந்தால் தெரியாது, தெரியாது, ஆனால் அவங்க அப்பா வக்கீல். ஆனால் விவேகானந்தருக்கு வம்சம் இல்லையே, அது எப்படி 7 பிறப்புக்கு வரும்? அப்புறம் அவருக்கு வம்சமே இல்லாத போது. அதனால் இந்த ஞானம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு வம்சத்தில் 1000 பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஞானி அதில் உருவானான்னா 7 வம்சத்தினுடைய பாவத்தை அழிச்சிடுவான், அந்த ஒரு ஞானியால் அழிஞ்சிடும். அதாவது ஒரு ஒரு ஆத்மா பாவம் பண்ணுதுன்னாக்கா அதுக்கு பிறகு பிறக்கக்கூடிய அந்த வழித்தோன்றர்கள்லாம் கூட பாவத்தை அனுபவிக்குமா? அதெல்லாம் அனுபவிக்காது. எங்கள் அப்பா செய்த புண்ணியம் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் மூதாதையர்கள் செய்த பாவம்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அது உண்மையாக உண்மை தான். ஏன்னா
உங்கள் அப்பா நல்ல வழியில் போய் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்திருந்தார்னா நீங்கள் அதை பார்த்து வளர்றீங்க. அப்போ உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் என்ன பண்ண, நம்ம அப்பா இப்படி வாழ்ந்தார், நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் அப்பா வெட்டிக்கின்னு குத்திக்கணும் கொள்ளாச்சிக்கணும் தான் என்ன பண்ண, ஏ நான் எங்கள் நாயினா கூட இப்படி தாண்டா செய்தார், நானும் அதான் செய்கிறேன்னு செய்ய போகிறேன். அப்போது எந்த மூதாதையருக்கு பார்வையில் நீ பட்டு வளர்ந்தியோ அந்த மூதாதையர் செய்ததை செய்ய போகிறேன். இல்லையா, நிறைய இடங்களில் சேற்றில் முளைச்ச செந்தாமரன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து ரொம்ப மோசமான இடங்கள் கூட நல்லவங்க பிறக்கிறாங்க. நல்லவங்க பிறப்பாங்க. பிறக்க வள்ளலார் கூட அஞ்சு அண்ணன் தம்பி பிறந்தாங்க. ஆனால் அஞ்சு பேர் ஞானி ஆகலை, அவர் ஒண்டி தான் ஆனார். அப்போ அவர் சேற்றில் முளைச்ச செந்தாமரை. அவர் இப்போ மூணு அண்ணன் தம்பி கூட பிறந்தார் ரமணர், அவங்க யாரும் ஞானி ஆகலை, ஆனால் அவர் ஒண்டி ஆனார். இது மாதிரி வரும்போது அதை சொல்கிறாங்க, சேற்றில் முளைச்ச அற்புதமான பொருள் அது, அதிசயமாக உருவான பொருள் அது அப்படின்றதுக்காக சேத்தலை மொழிச்ச செந்தாமரைன்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க பாவம் பண்ணவங்கள புண்ணியம் பண்ணவங்கள அவங்க மறுஜென்மம் இருக்குமாங்க, மறுஜென்மம் இல்லைன்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு. பாவத்துக்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது, பாவத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தம். குழந்தை இல்லாத ஒரு விதத்தில் குழந்தை இல்லாமல் போகிறதில்ல. போன மாதம்தான் டாக்டருங்களுக்கு கிளாஸ் எடுத்தாரு, குழந்தை ஏன் இல்லைன்னு. அதை நம்ம பப்ளிக்கில் பேச முடியாது, மீடியாவிலலாம். ஏன்னா அது ஒரு விதத்தில் குழந்தை இல்லாமல் ஆகிறது கிடையாது, பல விதத்தில் குழந்தை இல்லாமல் ஆகும். அதை நம்ம மீடியா காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நம்ம மீடியாவில் சொல்லக்கூடாது, தனிப்பட்ட முறையில் ஒன்றா சொல்லலாம், மீடியாவில் சொல்லக்கூடாது. அதை குழந்தை இல்லைன்னாக்கா ஒரு வகையில் நல்லதாக இருக்குது, தொல்லை இல்லாமல் இருக்கும். அதான் ஒரு வகையில் நல்லதாக இருக்குது. குழந்தை இருந்தாக்கா அப்படி பார்த்தோம்னா குழந்தை இல்லாத சந்தோஷமாக இருக்குது. குழந்தை இல்லாத அநேக முதல்வர்கள், குழந்தை இல்லாத முதல்வர்கள் நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் சொன்னார் பத்திரகிரி, பெண்டாட்டி பெருமிளங்கு பிள்ளை ஒரு சுள்ளானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேணும். உனக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லைன்னு சொன்னால் உனக்கு சின்ன வருத்தம் இருக்கும், நமக்கு ஒரு வம்சம் இல்லையன்ற வருத்தம் இருக்கும். ஆனால் வருத்தம் இருந்தாலும் ஊரில் கெட்ட பேர் இல்லாமல் இருப்பேன். ஆனால் உனக்கு ரெண்டு பசங்க இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும், ஆ நமக்கு பிள்ளைங்க இருக்குதுன்ற சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஊரெல்லாம் வம்பு வச்சுன்னு வரும்போது ஊன் பேர் தான் கெட்டுப்படும். அந்த மாதிரி முதலமைச்சருங்களுக்கு பிள்ளைங்க இல்லாதனால நல்ல பேர் எடுத்துன்னு போனாங்க, பிள்ளைங்க இருந்த முதலமைச்சர்லாம் கெட்ட பேர் எடுத்துக்கிறாங்க. பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வழியை அவங்க வாங்க முடியல இல்லையா? வாங்க முடியாது, நம்ம உடம்புல மனம் வேற. அதான் வேற, நம்ம உடம்புல ஒரு வழி இருந்தாலோ ஒரு வேதனை இருந்தாலோ ஒரு நோய் இருந்தாலும் யாருடைய வேதனையும் வேதனை வாங்க முடியல, வாங்க முடியாது. பிள்ளைங்க பக்கத்துலேயே இருந்தா கூட யாரும் வாங்க முடியாது, அவங்களால வேதனையை நீ தான் அனுபவிச்சாகணும். அவங்களால அனுசரணையாக இருக்க முடியல, யாராலையும் முடியாது. இந்த காலத்தில் ஒரு பிள்ளை தான் பிறக்குது சில நேரங்களில், சரி. அந்த ஒரு பிள்ளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, சரி, சம்பாதிக்கிறதுக்காக, பேருக்காக, புகழுக்காக, நல்ல வசதியோடு வாழ்றதுக்காக அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அங்கே இருக்கும்போது வயசான இந்த இந்த பேரண்ட்ஸு பெற்றோர்கள் சரி ரொம்ப வேதனைப்படுறாங்க, என் பிள்ளை இல்லை பார்க்க முடியல சரி அப்படின்ட்டு. நான் ஒரு முத்து ஃபைனான்ஸில் நகை வைக்கிறதுக்கு போனேன். அந்த மேனேஜர் அவர் சொல்கிறாரு, எனக்கு பையன் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறான், ஒரு உடம்பு சரியில்லை என்ன இன்னாயின் கேட்கறதுக்கு கூட ஆள் நாதி இல்லாத இருக்கிறேன், ஆனால் நான் மேனேஜராக இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். சில பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் ஒரு பிள்ளை போய் நல்லா சம்பாரிச்சுன்னு வந்தால் நம்ம ஊர்லேயே நம்ம தான் பெரிய வீடெல்லாம் கட்டிக்கணும் வாழலாம்னு நினைக்கிறாங்க, வெளியூர் போ தங்கி செத்தும் போது பிள்ளை செத்து போகுது. ஆமாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் போயிடுது. அப்போது அவனுடைய நிலை என்ன ஆகும் அப்போ நினைப்பான், நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு அமைச்சோம், நம்ம பிள்ளையோ கஞ்சியோ கூழோ நம்ம வீட்லேயே இருந்து குடிச்சிருக்கலாமே நினைக்கிறான். எப்போது துன்பம் நடந்த பிறகு நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குழந்தை பிறக்கும் போதே சொல்கிறோம், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கிட்ட போய் ஒரு 100 ரூபா கையில் வைக்கிறான், அது கை மூடிக்கின்னு பிறக்குது. கடவுளை பார்க்கணுன்னு அது மூடிக்கின்னு பிறந்தது பிறக்கும்போது, அது கையை பிரித்து ஒரு 100 ரூபா வச்சு நயனா நீ டாக்டர் ஆயிடணும். இவன் பிச்சைக்காரனாக இருப்பான், டாக்டர் படி வைக்க முடியுமா இந்த காலத்தில், 3 கோடி ஓணும் டாக்டர் படி வைக்கணும், ஆனால் டாக்டர் ஆயிடணுன்னுவான், நீ பெரிய இன்ஜினியர் ஆயிடணுன்னுவான். அப்போவே அது ஆணும் முழிப்போம், இது என்ன தினமும் புதுசு புதுசாக சொல்கிறாங்களேன்ட்டு. வளர்ந்த உடனே அதே எண்ணத்தில் வளர்ந்து அது குட்டி சவராக போகுது. டாக்டர் ஆகணும்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கனவு காண்றது தப்பு இல்லையா? இல்லை இல்லை, எதுவும் தப்பு இல்லை. நம்ம அளவு ஒன்று இருக்குது, அதை வச்சு கனவு காண்றதுல தப்பு இல்லை. அளவு இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்படுறது பெரும் தவறு அது. ம
மக்களே, நம்ம சாய் தர்ம தொலைக்காட்சியோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆத்ம வணக்கங்கள்.